அனைவருக்கும் வணக்கம். இப்போ இங்க நாங்க பட்டிமன்றம் நடத்த போறோம், காமராஜர் பத்தி நடத்த போறோம். என்ன தலைப்புன்னு பாத்தீங்கன்னா, காமராஜரிடம் நின்று நிற்பது ஆட்சி நிர்வாகமா தாய்விடமா? மக்களின் மனதில் என்றும் நினைத்திருக்கும் கர்ம வீரர் காமராஜர் ஐயா பொல்பணி செய்வதற்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர் ஐயா. பதவி கர்மமின்றி எளிய வாழ்வு வாழ்ந்தவர். அனைத்து தரப்பு மக்களும் கல்வி பயில வேண்டும் என்பதே இவரின் உயர்ந்த உன்னதமான லட்சியம். அவரின் உண்மையான நேர்மையான அரசியல் திட்டங்கள் அனைவருக்கும் பயன்பட்டது. இதனை பற்றிய ஒரு விவாதமே காமராஜரிடம் மேலோங்கி இருப்பது ஆட்சி நிர்வாகமா தாய்விடமா? இப்ப உதாரணில இருந்து ஆட்சி நிர்வாகமே என்ற தலைப்புல பேச அனுபவம் சொல்றார். அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஐயா காமராஜர் கண்ணியமான தொண்டன், கடுமையான உழைப்பாளி. ஆனால் இல்லாத ஒன்றை கூறினால் காந்தியாகவே இருந்தாலும் எதிர்த்து நிற்பவர். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்றது அவரது வாழ்விலும் அரசியலிலும் கடைபிடித்தார். நாட்டு மக்களுக்காக தன்னையே இருந்தாலும் இறப்பாரே தவிர தனக்காக நாட்டு மக்களை ஒருபோதும் இறக்க மாட்டார். எம் காமராஜர் அரசியலின் நல்ல ஆணிவே, ஆடம்பரம் இல்லாத ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு சிறந்த அரசியல்வாதி. ஆம், ஒரு முறை 1955 ராமநாதபுரத்துல பெருமலை பெருக்கெடுத்த வெள்ளத்தால மக்கள் பெருமளவுல பாதிக்கப்பட்டாங்க. அத பார்வையில நம்ம ஐயா சென்ற போது டிரைவர் சொன்னாரு, ஐயா நம்ம இதற்குமே காரில் செல்ல முடியாது. அதற்கு அதிகாரி சொன்னாரு, நீங்க போங்க ஐயா, நம்ம எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுக்கிறோம் என்று. அதுக்கு நம்ம ஐயா காமராஜர் என்ன சொன்னாரு தெரியுமா? நீங்க எல்லா ஏற்பாடுகளையும் செய்வீங்கன்னு நம்மை கோட்டையில உட்கார்ந்துட்டு வந்துருவியா? ஜனங்க இங்க கஷ்டப்படுறாங்க என்று கூறி பேசிய மடிச்சு கட்டிக்கு வெள்ளத்துல இறங்கினார். இவர் தான் நிஜமான அரசியல்வாதி என்று கூறி அமர்கிறேன். நன்றி. கோகுல்ராஜ் தன்னோட உரையை மிக சிறப்பா முடிச்சுட்டாரு. அதுக்கு எதிரணியில இருந்து தாழ்வுள்ளமே என்ற தலைப்புல பேச வராங்க அக்ஷயா. நடுவருக்கு வணக்கம். வண்ணமலர் தொட்டிலே வடிவம் அசைந்ததில்லை, வாழையடி வாழையென வந்த தமிழ் மரபில் ஏழை மகன் ஏழை என இன்னமுதே நீ பெயர்ந்தாய் என கண்ணதாசனின் வரிகளாய் வந்த மகன் காமராசர் ஐயா. தான் பெற்ற ஏழ்மை நிலை இவ்வையம் பெறக்கூடாது என்பதனை நினைவேற்றி கல்வி ஒன்றே மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் என உணர்ந்த தன்னலமற்ற தாயுள்ளத்தின் உறைவிடம். ஒவ்வொரு தாயும் விரும்புறது என்னங்க, தன்னோட மகன் நல்லா படிச்சு இந்த பாற்போற்றும் தலைவனாக வரணுங்கள் தானே. அது நம்ம காமராசர் ஐயாவின் உள்ளத்திலும் இருந்தது. இதன் விளைவாக எழுந்ததுதான் மதிய உணவு திட்டம். இது மட்டும் இல்லைங்க, காமராசர் ஐயாவின் தாயுள்ளத்திற்கான சாட்சி. ஒரு முறை தலைவரை பார்க்க ஜெயராம் ரெட்டி என்றவர் வராது. உடனே தலைவர் தன் சமயக்காரரை, வைரவா இன்னொரு இலையும் போடு என்றார். இருவரும் உண்ட பின் ரெட்டியார் கிளம்ப, வைரவா நீ சாப்பியா என கேட்டுக்கொண்டே சமையல் அறைக்கு வர அங்கு எதுவுமே இல்லாததை அறிந்த ஐயா, வைரவா நீ இன்னும் சாப்பிடலையா? என்னப்பா சுத்த கிறுக்கனா இருக்க? உடனே டிரைவரை அழைத்து, டிரைவர் நீ எங்கன்னா ஹோட்டல்ல போய் வைரவனுக்கு ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வா என்று கூறினார். இது மட்டும் இல்லைங்க, டிரைவர் வர வரைக்கும் காத்திருந்து வைரவன் உண்ட பிறகுதான் அவர் மாடிக்கே போனார். இது காமராசர் ஐயாவின் தாயுள்ளத்திற்கு அற்புதமாக ஒரு நிகழ்வு அல்லவா என கூறி அமர்கிறேன். அக்ஷயா தன்னோட உரையை மிக சிறப்பா முடிச்சுட்டாங்க. அதற்கு எதிரணியில இருந்து தாய் ஆட்சி நிர்வாகமே என்று தலைப்புல பேச வர்றாரு விக்னேஷ் கிருஷ்ணா. ஒரு முடிக்கு உறவில்லை, ஜகத்திலேயே அழித்திடுவோம் என்னும் பாரதியாரின் வாய்மொழிக்கேற்ப அவர் பிறந்த ஊர் எட்டையார் புறங்க. 1964 உணவு திட்டத்தை தொடங்கினாங்க. மலையடியின் பசிப்பிணியை போக்கி அறியாமை என்னும் இருள் அகல உணவு திட்டத்தை வழங்கியது ஐயா மீனாட்சி காலத்தில் தாங்க. இது மட்டுமா, ஒரு சமயம் காரு திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி நோக்கி போய் கொண்டிருந்தது. திடீரென்று காரை மறித்தார் போல் மக்கள் கூட்டம். ஐயா எங்கள் ஊரில் மின்சாரம் இல்லைங்க. உடனே அதிகாரிகள் மின்கம்பங்கள் பற்றாக்குறையால் மின்சாரம் தர தாமதித்தது என்றனர். அதற்காக காமராசர் என்ன சொன்னார் தெரியுமா? மின்கம்பங்களுக்கு பதிலால் பணம் வரிசை பயன்படுத்தி மின்சாரம் தர முடியும் என்றார். முடியும் என்றனர் அதிகாரிகள். சில நாட்களிலே மின்சாரம் பெற்ற இன்று கிராமம் என்னும் ஊர், திருநெல்வேலி மாவட்டம் இருக்கிற கிணறு கிராமம் தாங்க அது. இன்று வரையும் அந்த ஊர்ல மின்சாரம் இருக்குங்க. நினைத்ததை செயல்படுத்தும் செயல் வீரர், முனிகள் அனைத்தும் தெரிந்த அரசியல்வாதி. இவரை போல யாரும் இல்லை என்று எல்லோருக்கும் தெரியும். எனவே தாங்க சொல்றேன், காமராசரிடம் மேலோங்கி நிற்பது ஆட்சி நிர்வாகமே என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆட்சி நிர்வாகத்தை பத்தி மிக சிறப்பா விக்னேஷ் கிருஷ்ணா கூறினாரு. இப்ப காமராசரிடம் விஞ்சி நிற்பது தாயுள்ளமே என்ற தலைப்புல எதிரணியிலிருந்து பேச வராங்க சஞ்சனா. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மண்ணில் கடைசி தமிழனும் மறக்க முடியாத மகர்ஷி காமராஜர் கதிராடி மேனிதனை அலங்கரிக்கும், கதறுகின்ற ஏழைகளை அவர் கரமணிக்கும் என்னும் கண்ணதாசனின் வரிகளை அவருக்கே உரிதான் வரிகளாக அமைந்தது. ஆம், ஒரு முறை தன் வாழ்நாளில் எந்த ஒரு பரிசு
ஒன்றுமே வாங்காத நமது ஐயா காமராஜர் தேசகாயம் என்ற ஒரு உடல் ஊனமுற்ற தந்த காந்திமானின் புரட்சியை வாங்கி கொண்டார். தேசகாயம் வந்தார். எப்படின்னா ஒரு தாய் தனது மகனிடமிருந்து வாங்கியதை போல. நன்றி. சஞ்சனா தன்னோட உரையை மிக சிறப்பா முடிச்சிட்டாங்க. இப்போ ஆட்சி நிர்வாகமே என்ற தலைப்புல இறுதியா பேச வராங்க மேகாஸ்ரீ. தாயுள்ளம் கொண்டவர் காமராஜர் என்பதை மறுக்கவில்லை. ஆனாலும் ஐயாவிடம் மிஞ்சி நிற்பது அரசியல் ஆளுமையே. அதிலும் எதிர்கட்சியினரின் கருத்துக்கள் மக்களுக்கு நலம் தருவதா இருந்தா அதை எதுக்க தயங்க மாட்டாரு. ஆமா, ஒரு முறை எதிர்கட்சி தலைவராக இருந்த அண்ணா, என்னையா உங்க முதலமைச்சர் காமராஜர் தண்டலத்தில் வசிக்கும் மக்கள் அடித்தள வசதிகளே இல்லாமல் வாடுறாங்க, அதுக்கு உங்க காமராஜர் என்ன செஞ்சாரு? இச்செய்தி காமராஜரின் காதில் ஏற்பா வண்டியை அண்ணாவிரை வீட்டிற்கு விடுங்க என்றார் தன் உதவியாளரை. இப்போ இறுதியா தாய்மிழமை என்ற தலைப்புல பேச வராம மோனிஷா. ஐயாவின் தாயார் சிவகாமியம்மாள் இருந்த போது அனைத்து அதிகாரிகளும் நண்பர்களும் விருதுப்பட்டிக்கு வந்து விட்டனர். இதனை அறிந்த காமராசர், எல்லாரும் இங்க வந்துட்டீங்கன்னா பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தைகளுக்கு யாருங்க சொல் போடுறது, எல்லாரும் போய் அவங்கவங்க வேலையை பாருங்க என்றார். தன் பெற்ற தாய் மரணமடைந்த போதும் கூட நம் நாட்டு மக்களின் நலன்களை தன் நெஞ்சில் சுமந்தவர் நம் தாயிடம் கொண்ட ஐயா. காலத்தின் கடைசி கருணை நம் ஐயா என்றார் கண்ணதாசன். ஆமா, அன்னையின் பாசமும் ஆசானின் ஆளுமையும் இருந்தவர் நம் ஐயா என கூறி ஐயாவிடம் விஞ்சி நிற்பது தாயுள்ளமே தாயுள்ளமே என கூறி விடைபெறுகிறேன். இரு தரப்பினரும் மிக சிறப்பா தன்னோட உரையை பேசி முடிச்சிட்டாங்க. இப்ப தீர்ப்பு வழங்க வேண்டிய நேரம். நேர்மையின் நிறைவிடமாய், நிஜத்தின் உறைவிடமாய், தேசத்தை நேசிப்பவராய் இவரின் இறுதி காலம் வரை, இவையே அவரின் சுவாசமாய், தியாகத்தின் திரு உருவமாய் திகழ்ந்தவர் காமராஜர். அன்னை மனம் கொண்ட ஒருவரால் மட்டுமே ஒரு சிறந்த அரசியலை உருவாக்க முடியும். ஒரு சிறந்த அரசியல்வாதியால் தான் தன் நாட்டையும் தன் நாட்டு மக்களையும் கண்ணின் மணியாய் காக்க முடியும். எனவே நம் ஐயா அவர்கள் பாசமிகு அன்னையாகவும் பண்புமிகு அரசியல்வாதியாகவும் வாழ்ந்தவர் என்று கூறி பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். காமராசரின் வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகள். ஏப்ரல் 1919, இடம் அமிர்தசரஸ் நகர், பஞ்சாப். பாயா சாஹிப் என்னும் விவசாயிகளுக்கான முக்கிய திருவிழா. விழாவில் அனைத்து தர மக்களும் மாலை 6:30 ஜாலியன் வாலாபாக் என்ற இடத்தில் உள்ள மைதானத்தில் ஒன்று கூடினர். அந்த கூட்டத்தில் காமராஜர் தன்னை உட்படுத்திக் கொண்டார். இதனை தொடர்ந்து 1923 கள்ளிக்கடை மறியல் கொடி கிளர்ச்சி வால் போராட்டம் என தன்னை முழுமையாக விடுதலை உணர்வில் இணைத்துக் கொண்டார் காமராசர். நிகழ்வு 3, இடம் விருதுப்பட்டி வால் போராட்டம். அக்காலத்தில் இந்தியர்கள் 6 நீள கத்தி வைத்திருக்க அரசின் அனுமதி பெற வேண்டும். இதனை எதிர்த்து என்னும் பாரதியின் வரிகளில் உரக்க கூறி விடுதலை உணர்வை விண்ணதிரச் செய்தார். இவ்வாறாக அவரின் விடுதலை போராட்டங்கள் தொடர்ந்தன. அனைத்து போராட்டங்களிலும் தன்னை இணைத்துக் கொண்டார் காமராஜர்.
இடம் திருச்சி. பொதுக்கூட்டம். காமராசர் பேச தொடங்கும் போது வெங்காய வெடிகுண்டுகளை மேடையின் அருகே விழ கூட்டம் கலைய ஆரம்பித்தது. இதை கேட்டு கலைந்த கூட்டம் மீண்டும் அமர்ந்து இறுதி வரை காமராசரின் உரையை கேட்டது. காமராஜர் முதல்வரானதும் மக்களுக்கான முதல் செய்தி. இந்த நிகழ்வில் காமராஜருடன் நேருஜி அவர்களும் விழாவில் கலந்து கொள்கிறார். ஒரு பொதுக்கூட்டத்தில் எதிர்கட்சியினரும் காமராஜரும். இவ்வாறாக பல நிலைகளில் காமராஜர் தன் வாழ்க்கையை மக்களுக்காகவே அர்ப்பணித்தார். இவ்வாறாக தன் வாழ்க்கையை மக்களுக்காகவே அர்ப்பணித்த ஒரு சிறந்த தலைவரும் முதல்வருமான காமராஜரின் பிறந்த நாளை நாம் இன்று கொண்டாடி மகிழ்கிறோம்.